Hi friends, welcome back to TamilCAD. TamilCAD-il katkum anaivarukkum vanakkam. Indha video la nama oru stat row tutorial dhaan paaka porom. Adhaavadhu stat row la oru building oda foundation eppadi design pannalam idha thaan indha video la nama detail la paaka porom. Vaanga video kulla polam. நான் இப்போ ஸ்டார்ட் ப்ரோல ஒரு சின்ன பிளானை டிரா பண்ணி அதுக்குரிய சப்போர்ட் பீம் சைஸ் காலம் சைஸ் எல்லாமே கொடுத்து லோட் கொடுத்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். லைவ் லோட் டேட்டா எல்லாமே அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து பீம் அண்ட் காலமாக டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டிசைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் போய்ட்டு ஃபவுண்டேஷன் டிசைன் கிளிக் பண்ணலாம். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஃப்னு சொல்லி ஒரு ஐக்கானாக இருக்கும் ப்ளூ அண்ட் ரெட்டில். இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டிசைன் ஓப்பன் ஆகிடும். நான் இப்போது மோடில் போய்ட்டு ஃபவுண்டேஷன் டிசைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இது ஒரு டேப் ஒன்று கிடைக்கும். இந்த டேபில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆல் சப்போர்ட், யூஸ் செலக்டட் சப்போர்ட் ஒன்லி, அந்த மாதிரி அப்புறம் லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூஸ் ஆல் சப்போர்ட் அப்படின்னா உங்கள் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டிசைன் ஆகணுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டரில் ஃபோட்டிங் வரப்போகிறது இல்லை, அவுட்ரு மட்டும் தான் நீங்கள் ஃபோட்டிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். யூஸ் செலக்டட்னு கொடுத்துட்டு நீங்கள் எதை பிக் பண்ணுறீங்களோ அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டிசைன் ஆகும். யூஸ் ஃபாலோயிங் லிஸ்டட் சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் நம்பர் மூலமாக கொடுக்கலாம். இப்போ ஷிஃப்ட் எண் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நோட் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற நம்பர் மட்டும் டிசைன் ஆனால் போதும் அப்படின்னு பாரு. நீங்கள் 1, 2 இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு யூஸ் ஆல் சப்போர்ட், அதாவது கீழே இருக்கிற எல்லா சப்போர்ட்லேயுமே ஃபோட்டிங் டிசைன் ஆகணும்னு நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லோட் கேஸ் 1, லோட் கேஸ் 2 இது வந்து லைவ் லோட் அண்ட் டெட் லோட், ரெண்டு லோடுமே ஃபூட்டிங் மேலே அப்ளை ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இன்க்ளூட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு லோடுமே அதில் அப்ளை ஆகும். இல்லை நீங்கள் டெட் லோடுக்கு மட்டும் டிசைன் ஆனால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோடு கேஸ் 1 அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூட்னு கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நான் இன்க்ளூட் ஆல்னு கொடுத்துட்றேன். ரெண்டு லோட் கேஸஸுமே ஃபவுண்டேஷன் மேலே ஆட் ஆகணும். தென் ரன் ஸ்டாட் ஃபவுண்டேஷன் இதை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் ரன் ஸ்டாட் ஃபவுண்டேஷன் கொடுக்கும்போது உங்கள் டெஸ்க்டாப்லேயே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸ்டாட் ரோன்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஸ்டாட் ஃபவுண்டேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபூட்டிங் மட்டும் இங்கே விசிபிள் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோட் அண்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் லோட் அண்ட் ஃபேக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் இப்போது நியூ லோட் கேஸ் இதெல்லாம் எதுவுமே தரப்போகிறது இல்லை. ஏன்னா நம்ம லோட் கேஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், ஃபூட்டிங் மேலே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கம்பைன் மட்டும்தான் பண்ணணும். ஜெனரேட் லோடு கம்பைனேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கோட் புக் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் இந்தியன் கோட் புக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சர்வீஸ் லோட், அல்டிமேட் லோட் இது ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் லோடுக்கு கம்பைன் பண்ணிடுங்க. ஜெனரேட் லோடு கம்பைனேஷன் கொடுத்த உடனே நம்ம கொடுத்த லைவ் லோட் அண்ட் டெட் லோட் ரெண்டுமே கம்பைன் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அல்டிமேட் லோட், ஜென்ரேட் லோட் கம்பைனேஷன் அவ்வளோதான். இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் பண்ண போதும். பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த டேப் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாப் செட்டப், ஜாப் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் கிரியேட் நியூ ஜாப், எடிட் கரண்ட் ஜாப், டெலிட் ஜாப் அந்த மாதிரி இருக்கும். கிரியேட் நியூ ஜாப் அப்படின்றது நீங்கள் ஃபவுண்டேஷன் டிசைன் எந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் ரோல் டிசைன் பண்ண முடியும். ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன், பைல் ஃபவுண்டேஷன், மேட் ஃபவுண்டேஷன், அப்புறம் கம்பைன்டு ஃபவுண்டேஷன். இந்த 4 டைப்பை நம்ம டிசைன் பண்ணலாம். அதில் நீங்கள் உங்கள் எந்த டைப் வேணுன்றதை கிரியேட் பண்ணுறது தான் நியூ ஜாப். எடிட் கரண்ட் ஜாப்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏதாவது டிசைன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. டெலீட் ஜாப் அப்படின்றது கரண்ட்டில் இருக்கிற ஜாபை அழிச்சிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஐசோலேட்டட் ஃபூட்டிங் சொல்லி ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன், அதனால் டெலிட் பண்ணிடுறேன். எஸ், இப்போது ஜாப் செட்டப்பில் அகைன் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் ஓப்பன் ஆகும். அந்த குரூப்பில் கிரியேட் நியூ ஜாப் இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜாபுக்கு ஒரு நேம் கேட்கும், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. நான் ஃபவுண்டேஷன் நேம் வைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனோட டைப்பு, அது ஐசோலேட்டட் ஃபூட்டிங்காக இருக்கலாம், பைல் கேப், மேட் அண்ட் கம்பைன் இந்த நீங்கள் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டிசைன் கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்தியன் கோட் வச்சுக்கிறேன். அப்புறம் டிசைன் யூனிட் டைப்பு, இதில் இங்கிலீஷ் யூனிட்னு இருக்கும். இங்கிலீஷ் யூனிட் அப்படின்றது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே எம்எம் ஸ்கொயர், நியூட்டன் இது மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். அதாவது மெட்ரிக் யூனிட் தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ இதை எஸ்ஐன்னு மாற்றிடணும். சொல்ல போனீங்கன்னா எஸ்ஐ யூனிட் இருக்கும், எஸ்ஐ யூனிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் அசைன்மெண்ட், இது வந்து என்னென்னா எல்லா சப்போர்ட்லேயுமே ஃபவுண்டேஷன் டிசைன் ஆகணுமா நம்ம அங்கே கொடுத்த ஆப்ஷன் தான். ஸோ இதுலேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா ஃபவுண்டேஷன் டிசைன் ஆகணும் அப்படின்னா ஆல் சப்போர்ட் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண அது மட்டும் டிசைன் ஆனால் போதுன்னா அதை கொடுத்து நீங்கள் மவுஸால் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் லிஸ்டட் அப்படின்றது நம்பர் கொடுத்தா போதும். இல்லை நம்பர் கொடுத்துருப்பாங்க 1, 2 அப்படின்னு. நீங்கள் எந்த மாதிரி எந்தெந்த நம்பருக்கு மட்டும் டிசைன் ஆகணுமோ அதை நீங்கள் கீழே லிஸ்ட்டாக கொடுத்துடலாம். இப்போ நான் அதில் ஆல் சப்போர்ட்டை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கம்பைன் லோடை இங்கே ஆட் பண்ணணும். இப்போ கம்பைன் ஆயிடுச்சு லோடு எல்லாமே, அதை நீங்கள் ஃபவுண்டேஷன் மேலே ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது தேவையோ. இப்போ டெட் லோட் மட்டும் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், லைவ் லோடு வேணும்னா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் வேண்டாம், டோட்டல் கம்பைன் லோடுமே வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுங்க, டோட்டலாக இங்கே ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் கிரியேட் ஜாப். ஸோ இங்கே ஐசோலேட்டட் ஃபுட்டின்னு சொல்லி இன்னொரு குரூப் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த குரூப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குரூப்லேயும் நீங்கள் சில டைமென்ஷன்ஸ் தர வேண்டியது இருக்கும். அதாவது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஃபுட்டிங்கோட டைமென்ஷன், ஃபுட்டிங்கில் யூஸ் பண்ண போகிற ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த்து, அப்புறம் சாயிலுடைய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாமே சேர்ந்து வந்துடும். அதெல்லாமே சேர்ந்து பேராமீட்டர்னு ஒரு குரூப்பாக இருக்கும். இப்போ நம்ம வரிசையை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காங்கிரீட் அண்ட் ரீபார், இதோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டயாமீட்டர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் வெயிட் ஆஃப் காங்கிரீட் எப்போவுமே 25 தான், அதை நம்ம மாற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் மினிமம் பார் ஸ்பேஸிங், நம்ம ஃபூட்டிங்கில் வைக்க போகிற அந்த மெஷ்ஷோடைய பாரில் வர ஸ்பேஸிங்கை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்பேஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இதில் 50 mm இருக்குது, நான் இதை 100ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா 50 mmன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ, இது 100ஆகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார் ஸ்பேஸிங், மேக்ஸிமம் ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேஸிங் வந்து 300 mmக்கு மேலே போகவே கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 1/2 மீட்டருக்கு வச்சுருக்காங்க, அதாவது 500 mmக்கு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வேண்டாம், நமக்கு 300 இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட், ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்றது நீங்கள் கொடுக்க போகிற கிரேடு M25, M20, M30 இந்த மாதிரி காங்கிரீட்டோடைய கிரேடு தான் அது. இப்போ நான் இதில் M25 கிரேட் யூஸ் பண்ணனால 25 Nm/mm² வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல், இது ஸ்டீலோடைய கிரேடு. இப்போ பில்டிங் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டீலுமே பார்த்தீங்கன்னா 500 கிரேடு தான். ஸோ அதை நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மினிமம் பார் சைஸ், நீங்கள் ஃபோட்டிங் யூஸ் பண்ண போகிற பாரோடைய டயாமீட்டர் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணும் ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. நான் இதில் 10 mm ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார் சைஸ் 10லேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் டிசைன் ஆகி போகலான்றது கொடுத்துருக்காங்க. நான் 16ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இது மட்டும் ஃபில் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட் அஸ் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வேறு பில்டிங்க்கு டிசைன் பண்ணும்போது இப்போ இந்த வேல்யூலாம் இருக்காது. டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டரில் என்ன இருக்குமோ அந்த வேல்யூலாம் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் செட் அஸ் டிஃபால்ட்டில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த டைமென்ஷன் எல்லாமே நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே இருக்கும். நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வேறு பில்டிங் டிசைன் பண்ணும்போது நீங்கள் இப்போ நம்ம கொடுத்த இதே வேல்யூ அப்படியே இருக்கும். நான் இதில் நோவே கொடுத்துறேன். ஏன்னா ஒவ்வொரு தரையும் நம்ம புதுசாக டயமீட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் இது டிஃபால்ட்டாக இருக்க வேண்டாம்னு சொல்லி நோ கொடுத்துட்டேன். தென் அதுக்கப்புறம் கவர் அண்ட் சாயில், அண்ட் சாயிலில் பார்த்தீங்கன்னா சாயிலோட டைப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரைன்டு கண்டிஷன் அண்ட் அன்ட்ரைன்டு கண்டிஷன் ரெண்டு இருக்கும். ட்ரைன்டு கண்டிஷன் அப்படின்றது ஆற்று மணல் மாதிரி ரொம்ப லூஸான சாயில். அன்ட்ரைன்டு கண்டிஷன் அப்படின்னா களிமண் மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற சாயில் அன்ட்ரைன் கண்டிஷன் சொல்லுவாங்க. உங்கள் சைட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ இதில் ட்ரைன்டு கண்டிஷன் கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் பாட்டம் கிளியர் கவர், உங்களோட ஃபூட்டிங்கில் யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்டீல் கீழே எந்த அளவுக்கு காங்கிரீட் ஃபில்லாக இருக்கணும் அதுதான் அந்த பாட்டம் கவர். இந்த கவரில் 50 mm செட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், இது நாம் டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் அண்ட் சாயில் பீரிங் கெப்பாசிட்டி ரெண்டுமே நம்ம டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 18 kN கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் சாயில் பீரிங் கெப்பாசிட்டி 100 இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் சாயில் எபோவ் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இப்போ நம்ம 8 feetல ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரென்ச் தோண்டி அதில் நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். தென் அதில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் திக்னஸ் வந்து 1 feet கொடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ ரிமைனிங் 7 feet இருக்கிற டெப்த்தை வந்து நம்ம சாயிலால் ஃபில் பண்ணுவோம். அப்போ அந்த மேட் மேலே சாயில் லோடு இருக்கிறதுனால அந்த வெயிட்டை கேட்குறாங்க. இதில் நான் இப்போது ஃபவுண்டேஷனோட டெப்த்து வந்து 2 m வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஃபூட்டிங்கோடைய காங்கிரீட் டெப்த்து வந்து 400 mm தரப்போகிறேன். அப்போ 0.4 m. அப்போ 2 m அந்த 0.4 டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 1.6 m இருக்கும். அதான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, 2 m 0.4 m ஃபூட்டிங்கோட டெப்த்து போயிடும். அதில் அது மேலே சாயில் வந்து 1.6 m நம்ம மூடி வைப்போம். தென் அதுக்கப்புறம் சர்சார்ஜ் லோடு ஃபார் சாயில், சர்சார்ஜ் லோடு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கும் சேஞ்ச் ஆகும். சர்சார்ஜ் லோடுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம மண் உள்ளே கொட்டி ஃபில் பண்ணும்போது காலம் மேலே 2 சைடும் லேட்ரல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். சாயிலோடைய லேட்ரல் ப்ரெஷர் 2 பக்கமும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லோடு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டட் சாயிலுக்கு வந்து 50 kN கொடுப்பாங்க. அதே அன்காம்பேக்டட் சாயிலில் வந்து அதாவது சேச்சுரேட்டட் சாயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10, 20 இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. நான் இப்போ இதில் 20 kN வச்சுக்கிறேன். எந்த மாதிரி சாயிலுக்கு எவ்வளவு சர்ஜார்ஜ் லோடு கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் டேபிள், வாட்டர் டேபிள் அப்படின்றது உங்களோட சாயில் வாட்டர் டேபிள் அப்படின்றது அந்த லேண்டுடைய சர்ஃபேஸ் லெவல்லேருந்து பாட்டத்தில் எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குது அது நீங்கள் போர் போடும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 அடி போர் போடுறே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அப்போ 60 டிவைடட் பை 3.28, ஏன்னா ஒரு மீட்டருக்கு வந்து 3.28 ஃபீட்டு. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மீட்டர்னு கிடைக்கும். இப்போ நான் 60 அடியில் தண்ணி வர மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சேன் அப்படின்னா 18 மீட்டர் இருக்கும் இந்த சாயிலோட வாட்டர் டேபிள். தென் அதுக்கப்புறம் கொஹிஷன் ப்ரெஷர். ஸோ கொஹிஷன் ப்ரெஷரும் நம்ம லெபார்ட்டரி டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 5 கிலோமீட்டர்னு ஃபில் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. மினிமம் இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரென்ச் வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் அகலத்தில் ஸ்கொயராக தோண்டியிருக்கீங்க. அந்த 4 ஃபீட்டில் எந்த அளவு நீங்கள் ஃபவுண்டேஷன் கொடுக்க போகிறீங்க. இப்போ அதாவது 4 ஃபீட் தோண்டுவோம், பட் அதில் 3 ஃபீட் தான் நம்ம ஃபூட்டிங் மேட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது. இது நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஜீரோவே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம அடுத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங் ஜியாமெட்ரியில் ஃபூட்டிங்கோட சைஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அப்போ இந்த ஏரியா நமக்கு தேவைப்படாது, 0 மட்டும் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் ஃபூட்டிங்கோடைய ஜியாமெட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்கோட சைஸு, அதாவது லென்த்து பிரெத்து அதோட திக்னஸ், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபூட்டிங்கோட டைப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே யூனிஃபார்ம் திக்னஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். தென் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்லோப்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே டேப்பர்டு ஃபவுண்டேஷனாக கிரியேட் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது யூனிஃபார்ம் திக்னஸ் கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் டிசைன் டைப். டிசைன் டைப்பில் 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கால்குலேட் டைமென்ஷன். கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் மேலே இப்போ கம்பைன் லோடு ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோடுக்கு ஃபவுண்டேஷன் சைஸு அதில் வரப்போகிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் எவ்வளோ வரணுன்றது சாஃப்ட்வேரே டிசைன் பண்ணுறது வந்து கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு அர்த்தம். செட் டைமென்ஷன் அப்படின்னா நம்ம கொடுக்குற டைமென்ஷனை சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி நம்மகிட்ட கொடுப்போம். இது சேஃபாக சேஃப் இல்லையான்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸடு வித் ஃபிக்ஸடு லென்த்து. ஸோ செட் டைமென்ஷன் அப்படின்றது லென்த்து வித் ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதுவே ஃபிக்ஸடு வித் அப்படின்னா வித்து மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும், லென்த்து வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஃபிக்ஸட் லென்த்துன்றது லென்த்து மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிறோம், வித்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட்டு. நான் இப்போது கால்குலேட் டைமென்ஷனே கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்க டைப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பில்டிங் லேக்டார் லோடுக்கு என்ன சைஸ் என்ன ஸ்டீல் தரணுமோ அதை சாஃப்ட்வேர் கொடுத்துரும், நம்மகிட்ட எந்த சஜஷனும் கேட்காது. நான் இப்போ கால்குலேட் டைமென்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மினிமம் லென்த்து, ஃபவுண்டேஷனோட மினிமம் லென்த் எவ்வளோ கொடுக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. நான் இதில் 900 mm வச்சுக்கிறேன். அப்புறம் மினிமம் வித்து 900. தென் அதுக்கப்புறம் பவுட்டிங்கோடைய திக்னஸ் 305 mm இருக்குது. அதாவது கரெக்டாக 1 அடி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில், 1 அடிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லென்த்து. மேக்ஸிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் வரை போயிருக்கு. இது அவ்வளோலாம் வேண்டாம், நான் வேணால் ஒரு 5 மீட்டருக்கு வச்சுக்கிறேன் லிமிட்டு. 5 மீட்டர் கூட எடுத்துக்காது சாஃப்ட்வேர், அதுவாக ஒரு இந்த நம்ம 900 mmலேருந்து 5000 mm இந்த ரேஞ்சிலேருந்து ஏதாவது ஒரு ரேஞ்ச் எடுத்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் திக்னஸ் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் திக்னஸ் வராது, நான் இதில் 500 mm அப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் பிளான் டைமென்ஷன் இன்க்ரிமெண்ட். இப்போ மேபி ஒருவேளை நம்ம ஆக்டார் லோடுக்கு இந்த 5000 mm பத்தலை, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகலான்றதான் இந்த இன்க்ரிமெண்ட், பிளான் டைமென்ஷன் இன்க்ரிமெண்ட். இதுதான் இது வந்து 50 mm இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் திக்னஸ் இன்க்ரிமெண்ட். திக்னஸும் ஒருவேளை 500 mm பத்தலை, இன்னும் அதுக்கு மேலே திக்னஸ் தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அதில் 50 mm செட் பண்ணியிருக்கேன். அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுருக்கேன், எதையும் நான் சேஞ்ச் பண்ணல. தென் அதுக்கப்புறம் ஆப்செட் எக்ஸ் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன். லென்த்து வித் அது ரெண்டுலேயுமே வந்து எவ்வளோ ஆப்செட் ஆகணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப்டு ஃபவுண்டேஷன் மாதிரி, அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் வித் ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ லென்த் வித் ரேஷியோ வந்து 1ன்னு இருக்குது. ஸோ 1 அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்கொயர் சைஸ். இப்போ டிசைன் இப்போ ஃபவுண்டேஷன் டிசைன் ஆச்சு அப்படின்னா ஸ்கொயராகவே தான் சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். அதுவே நீங்கள் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, லென்த் வித் ரேஷியோ 2 கொடுத்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக எடுத்துக்கும். அதாவது இப்போ வித்து வந்து 2 அடி வருது அப்படின்னா லென்த்தில் 4 அடி வரும். அந்த மாதிரி அப்படியே ரேஷியோ டபுளாக மல்டிபிள் ஆகிடும். நான் இப்போது ஸ்கொயர் ஃபூட்டிங்காகவே கொடுத்துட்றேன். அப்போது ரேஷியோ வந்து 1ல் இருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். செட்டஸ் டிஃபால்ட்னு கொடுத்துருப்பாங்க. செட்டஸ் டிஃபால்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணும்போது இதே வேல்யூ அப்படியே இருக்கும் மாறாமல். அதுவே நோ இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டரில் என்ன இருக்குமோ ஸோ அதுவே உங்களுக்கு வந்துடும். தென் அதுக்கப்புறம் ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சாஃப்ட்வேரே எடுத்துக்கும். நீங்கள் அப்படி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு டிசைன் கொடுத்துடலாம். இப்போ டிசைன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிராயிங்கில் இருக்க எல்லா சப்போர்ட்டுமே டிசைன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபவுட்டிங் 1, 2, 3 சொல்லி அதில் எத்தனை ஃபவுட்டிங் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிசைன் க்ரியேட் ஆகிடும். இப்போ அதில் டோட்டலாக நமக்கு 11 ஃபவுட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த 11 ஃபவுட்டிங்கோடைய தியரிட்டிக்கல் டிசைனுமே அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதோட தியரிட்டிக்கல் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுடைய டைமென்ஷன், அதோட கான்டாக்ட் ஏரியா, அதில் ஃபவுண்டேஷன் மேலே ஆக்ட் ஆகிற லோடு, அந்த லோடுக்குரிய மொமெண்ட் CR4, அந்த மொமெண்ட்டுக்குரிய AST, இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிசல்ட் கிடச்சிரும். இதோடைய ஸ்ட்ரக்சரல் டிராயிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே டீடைல் அண்ட் ஷெட்யூல் டிராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபூட்டிங்குரிய ஸ்ட்ரக்சரல் டிராயிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ஏஎஸ்டி, அந்த ஏஎஸ்டி என்ன டயமீட்டர், எவ்வளோ ஸ்பேஸிங்கில் ராடு வரணும், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதோடைய கிராஸ் செக்ஷன் அண்டு டாப் வியூ ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்டர் சைடில் எவ்வளோ ஸ்டீல் வரணும், லாங்கர் சைடில் எவ்வளோ ஸ்டீல் வரணும், ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஏஎஸ்டி ரிப்போர்ட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். தென் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஏ டிராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லே அவுட், ஃபூட்டிங்கோட மொத்த லே அவுட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜிஏ டிராயிங் போயிட்டோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபூட்டிங்கும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகுது. அதாமல் எதனால் அப்படி ஓவர்லாப் ஆகுதுன்னா எல்லாமே ரெக்டாங்கிளாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிசைனில் தான் மிஸ்டேக் விட்டுருப்போம். இதை நான் பார்க்குறேன். இப்போது ஃபூட்டிங் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போது லென்த் வித் ரேஷியோ 2னே செட் ஆகிருக்கு. அதை நான் சேஞ்ச் பண்ணாமலே விட்டுருக்கேன், அதனால தான் எரர் வந்திருக்கு. ஸோ அதை நான் இப்போ 1னே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிசைன் பண்ணலாம். இப்போ ஸ்கொயராக எல்லாமே ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா ரேஷியோ வந்து 1 மாற்றிட்டேன். இப்போ லென்த் வித் ரெண்டுமே சேம் டைமென்ஷனில் இருக்கும். இப்போ இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்கோடைய சைஸ் ப்ளஸ் அதோடைய சண்டோட சண்டோட டைமென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ ஆட்டோகேட் டயக்ராமாகவே க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபூட்டிங் மேலே நேம் நோட் பண்ணியிருப்பாங்க, F11, F12 இந்த மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த சைடில் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்குரிய சைஸ், லென்த்து, வித்து, தென் அதுவே திக்னஸ் இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன் பண்ணி. அதுவே டீட்டெயில் ட்ராயிங்கில், அதாவது ஜிஏ ட்ராயிங்கில் வந்தீங்கன்னா ஃபூட்டிங்கோட லேஅவுட் கிடைக்கும். டீட்டெயில் ட்ராயிங்கில் வந்தீங்கன்னா ஏஎஸ்டி டயக்ராம் கிடைக்கும், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டயக்ராம் எப்படி நம்ம ஆட்டோகேட்டில் சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ட்ராயிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ட்ராயிங்கோடைய வேர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி DWG சேவ் ஆகணுமா இல்லை DXFல் சேவ் ஆகணுமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோகேட்டில் பார்த்தீங்கன்னா DWG அண்ட் DXF ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். நான் இப்போ DWGனே வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ட்ராயிங்கோடைய நேம், இப்போ இது ஃபவுண்டேஷன் 1. ஸோ நான் அதே நேமாக செட் பண்ணிடுறேன், ஃபவுண்டேஷன் 1. ஸோ செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை செட் பண்ணிடணும். இப்போ நான் டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்கேன், அதை நான் மாற்றி டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவேன். இப்போ அந்த ஆட்டோகேட் ட்ராயிங் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஜிஏ ட்ராயிங், இதை சேவ் பண்ணுறது ஈஸி தான். சேவ் ட்ராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ராயிங்கோடைய ஃபார்மேட், ட்ராயிங்கோடைய நேம், இதில் நான் ஃபூட்டிங் லேஅவுட்னு நேம் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டா போகிறேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் அந்த ட்ராயிங் இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஃபவுண்டேஷன் 1 ஃபூட்டிங் லேஅவுட்னு சேவ் ஆகிருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராயிங் ஆட்டோகேட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் உங்களுக்கு எடிட்டபிளாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி அதில் ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் மாற்றி டைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் டைட்டில் பிளாக் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் மாதிரி டபுள் டைம் கிளிக் பண்ணி அதை மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணுறேன். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.